ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். நிறைய செடியெல்லாம் நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நான் என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்கேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படியே லைனாக போயிடலாம், உள்ளேருந்தே போகலாம். என்னென்னலாம் இருக்குதுன்னு லைனாக அப்படியே பார்த்துட்டே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட் தான் இருக்குது. இது நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இது வந்து ஜஸ்ட் ஒரு கட்டிங் கட் பண்ணி வச்சது தான், நல்லா வந்திருக்கு. இது நேம் வந்து கொலிஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் செவந்தி பிளான்ட் தான் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ரெண்டு கலர் இருக்குது. இது ஒரு டார்க் ப்ரௌன் கலர், ஒன்று இதில் வந்து எல்லோ கலர் வச்சுருக்கேன். இது பாருங்கள் நல்லா இப்போ தான் தலைஞ்சி வந்து மொக்கு வந்திருக்கு. இது வந்து என்ன கலர்னு தெரில. இது வெளியே எங்கேயோ தனியாக இருந்தது, சரி எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கலான்ட்டு உள்ளே வச்சாச்சு. அப்புறம் இந்த குட்டி பாட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மருதாணி போட்டு வச்சுருக்கேன். மருதாணியோட விதைகளை வந்து போட்டிருக்கேன். இது வந்து கேப்சிகம் குக் பண்ணுறக்காக வாங்கிட்டு வந்த கேப்சிகத்தில் விதை இருந்தது, அதை எடுத்து இதில் போட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம் வருமானட்டு பார்க்கலான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து கேட்டுக்கு ரைட் சைட் காம்பவுண்ட் மேலே வந்து ஒரு மணி பிளான்ட் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு. அடுத்து அதே லெஃப்ட் சைட் காம்பவுண்ட் மேலே வந்து இந்த ஹேங்கிங் பிளான்ட் தான். இதோட நேம் எனக்கு கரெக்டாக தெரில. அது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தான் வச்சுருக்கேன். வேறு நல்லா வந்திருக்கு, கீழே வரைக்குமே வந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாட்டில் மணி பிளான்ட். அதுக்கு பக்கத்தில் அதே மாதிரி இன்னொரு பிளாஸ்டிக் டப்பாவில் டர்ட்டில் வைன் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து காம்பவுண்டுக்கு வெளியே கீழே பார்த்தீங்கன்னா அதே டர்ட்டில் வைன் தான் வச்சுருக்கு. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் வெந்தய கீரை போட்டுட்ருந்தேன். அது வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி அதில் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, அது மழை வந்தங்காட்டி ஒரு மாதிரி கீழே விழுந்துருச்சு எல்லாமே. அதுக்கு பக்கத்தில் ஜீனியா பிளான்ட், அது வந்து சீட்ஸ் போட்டு நம்ம முளைச்சி வச்சு வீடியோக்காக போட்டு வச்சது. பர்பிள் ஹார்ட் பிளான்ட்டு, அது குட்டி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட்டு, அதுக்குள்ளே ஒரு மணி பிளான்ட்டு, அப்புறம் இந்த கொலிஸ். இது வந்து கொலிஸ் வந்து அதோடய இது வந்து ரொம்ப லேஸாக இருக்குது, டக்குன்னு ஏதாவது பட்டா முறிஞ்சிருது. அப்புறம் அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு கொண்டு வந்து இதில் நட்டு வச்சா அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. ஸ்னேக் பிளான்ட்டுக்கு அப்புறமா பார்த்தோம்னா சம்மங்கி தான் வச்சுருக்கு. இது வந்து ஒயிட் கலரு. இது வந்து கிழங்கு வச்சா வரும், நாங்களும் கிழங்கு தான் வச்சோம். இது ரொம்ப வருஷமாக இருக்குது எங்ககிட்ட. அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பத்து மணி பூவில் ஒயிட் கலர் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே சம்பங்கி தான், ஆனால் அது வந்து கலர் வேறு. இது வந்துட்டு ஒயிட் கலர், இது வந்து பிங்க் கலர் பார்டர் வந்த மாதிரியானது. இது வந்து வந்துட்டுருக்கு, டக்குன்னு வந்துடும் நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ், எல்லாமே அங்கே மேலே இருந்தது. இப்போ வந்து நான் மண் மாற்றி திரும்ப எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறக்காக எடுத்தெல்லாம் கீழே வச்சுருக்கேன். இதில் ஒரு ஆறு கலர் இருக்குது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு அஞ்சு கலர் என்னமோ இருக்குது. இந்த பத்து மணி பூன்னு சொல்லுவாங்களே இதில். இப்போ இதுக்கு வந்து மண் மாற்றி வைக்கலாம். அப்போ தான் ஃபஸ்ட்லேருந்து நல்லா தலைஞ்சி வந்து நிறைய பூ வரும். நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு ஒரு செவந்தி, ஒயிட் கலர் செவந்தி வச்சுருந்தது. இது பார்த்திங்கன்னா பூலாம் வந்து காஞ்சிருச்சு. பாருங்கள் இதோட பிரான்ச்சில் வேணால் இப்போ பூ வந்துட்டுருக்கு. அதோட நிறைய பிரான்ச் வந்து கீழே நல்லா குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் செம்பருத்தி வச்சுருக்கு. ஒரு குட்டி கட்டிங் தான் வச்சோம், அதுவும் வந்து நல்லா மழை வரங்காட்டி நல்லா வந்துட்டுருக்கு. அதில் பாருங்கள் இந்த குட்டியிலேயே மொக்கு கூட வந்தாச்சு. இது இனி நாளைக்கு இல்லை நாளானிக்கு எப்படி விரிஞ்சிரும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து வாஸ்து செடியாமா, ஆனால் எனக்கு பேரெல்லாம் என்னென்னு தெரில. இது எந்த மாதிரி பூ வரும்னு தெரில, ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்கன்ட்டு வச்சுருக்கு. இது இடமே இல்லை, அதனால் எல்லாம் கிட்ட கிட்ட வச்சுருக்கோம். இங்கேயும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் மட்டும் எல்லா கலரும் அப்படியே லைனாக வச்சுருக்கு. டேபிள் ரோஸ் இந்த கல்லுக்கு பக்கத்தில் எல்லா கலரையும் லைனாக வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செவந்தி செடி, அது வந்து காஞ்சி போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் அதை கட் பண்ணி இங்கே கொண்டு வந்து மண்ணில் வச்சேன். அப்படியே குட்டியாக தலைஞ்சிட்ருக்கு. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் செம்பருத்தி, அதுவும் பாருங்கள் நல்லா ஹைட்டுக்கு போயிடுச்சு. பாருங்கள் பிங்க்குக்கு பக்கத்துலேயே சாண்டிலும் வச்சுருக்கு. இது வரைங்க சாண்டில், இது இதோட லீஃப் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இது சாண்டிலோடது, இது பார்த்திங்கன்னா அந்த பிங்கோடது. பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருக்கும் போல இருக்குது. இந்த சாண்டில் வந்துட்டு பூ வரக்கவே ரொம்பவே லேட் ஆகுது.
இனி ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் செம்பருத்தி நம்மக்கிட்ட மொத்தமாக நாலு இருக்குது. இப்போ ரெண்டு வந்து சின்னதாக இருக்குது, ரெண்டு மட்டும் இப்போ பூ விட்டுருக்கு. இது வந்து வர்றதுக்கே இடம் இல்லாமல் இதை இதெல்லாம் பிடிச்சி கயிறு போட்டு கட்டினதுக்கப்புறமா இதுக்கு வெயில் பட்டு இப்போ வந்துட்டுருக்கு. துளசி, அடுத்து துளசி உள்ளே வந்து பத்து மணி பூலாம் நிறைய இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் மணி பிளான்ட் இருக்குது. இது வந்து ரொம்பவே நல்லா வரலன்ட்டு சரி இங்கேயாவது வரட்டும் அப்படின்ட்டு வச்சு விட்டேன். அது பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு, அப்படியே மண்ணிலையே வேர் போட்டுட்டு போயிட்டுருக்கு. இதோ இது வரைக்கும் இருக்குது. இன்னொரு செவந்தி, ஒயிட் செவந்தி பாருங்க, எல்லாம் பூ பூத்துருச்சு. இதெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ், இதுவுமே நாலு குச்சி வச்சோம், மூணு வரல, இந்த ஒன்று தான் வந்துட்டுருக்கு. இந்த செவன் டேஸும் வச்சுருக்கோம், இதில் வந்து சாண்டல் கலர், இதுவும் இப்போ தான் வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா ரெண்டு வச்சுருந்தோம், ரெண்டில் ஒன்று வந்துட்டுருக்கு, இன்னொன்று வந்து காயிற ஸ்டேஜில் இருந்தது. நான் என்ன பண்ணேன், கீழே காஞ்சிருக்குன்ட்டு அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே தான் பச்சையாக இருந்தது, அதை எடுத்து இத்தினூண்டு தான் இருந்தது அதை வச்சு விட்டேன். அது பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டுருக்கு, இங்கே பாருங்கள் குட்டியாக தளைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதே அந்த சம்பங்கி தான், அந்த பிங்க் பார்டர் வச்ச சம்பங்கி இப்போ தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா செவந்தி ப்ரௌன் கலர், இது வந்து இப்போ தான் பூத்துருக்கு, இப்போ தான் பூ ஃபுல் செடி ஃபுல்லாக பூவாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது அந்த மிளகா பூச்செடி, அது ஒரு குச்சி தான் வச்சுருக்கு பாருங்க, இதனால வந்துடுச்சு. பார்த்தோம்னா ஒரு மிளகா செடி, இது எங்கேயோ விதை விழுந்து முளைச்சிருக்கும் போல இருக்குது. நான் பிடுங்கி வீசலான்னு தான் சொன்னேன், அம்மா தான் வேண்டாம் விட்டுற சொன்னாங்க, அதனால் அப்படியே விட்டாச்சு. இங்கே பாருங்க இதில் நல்லா பிஞ்செல்லாம் வந்துட்டுருக்கு. இதோ அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா கிரேடில் பிளான்ட்டு, அது பார்த்திங்கன்னா நிறைய வந்துருச்சு. நான் ரெண்டே ரெண்டு தான் கொண்டு வந்து வச்சேன், இது நிறையா பொதராட்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்பிள் ஹாட் பிளான்ட்டும் இது கூட இருக்குது. நான் ஒரே கவரில் போட்டு வச்சுருந்தேன், அதை அப்படியே குழி தோண்டி அந்த கவர்லேருந்து அப்படியே எடுத்து வச்சங்காட்டி ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பத்து மணி பூ வச்சுருந்தேன், அது எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சு, அதனால் இனி கட் பண்ணி எடுத்து வைக்கணும். இதில் ஒரு நாலு கலர் அப்படி இருக்குது பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு தான் பூத்துருக்கு. இது ஃபுல்லாக அதே தான், எல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு, இதை வந்து க்ளீன் பண்ணி மறுபடி வைக்கணும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாடாமல்லி செடி இருக்குது, ஒரு பாவக்காய் செடி வச்சுருக்கேன், அதுக்கு வந்து சரல் நட்டணும், இன்னும் நட்டலை. அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, இது வந்து கிழங்கு வந்திருந்தது லைட்டாக குட்டி குட்டியாக வந்திருந்தது, அதனால் இந்த இடத்துக்கு வந்து நான் மண்ணை போட்டு மூடியிருக்கேன். ரெண்டு கிழங்கு தான் நட்டினேன் வீட்டிலேருந்து எடுத்து. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த செவந்தி தான், இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வர பூ வந்து இவ்வளோ டார்க்காக இருக்கும், அப்புறம் அப்படியே கலர் ஷேடு வந்து மாறிடும் பாருங்க, அப்படியே எல்லோ கலருக்கு மாறிடும், அப்புறம் அப்படியே உதிர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிளகா செடி, இதில் வந்து நல்லா காய் வந்தது, சின்ன செடி தான் ஆனால் நல்லா காய் வந்தது. இந்த ஒன்றே ஒன்று மட்டும் விட்டுருக்கேன், இதில் நான் ஒரு நாலஞ்சு நிமிஷம் பொறிச்சிட்டேன், ஒன்றே ஒன்று பழுக்கட்டும் விதைக்காக ஒன்று விட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குண்டு மல்லி, அப்புறம் பத்து மணி பூ, அப்புறம் செவந்தி, எல்லாமே மிக்ஸ் ஆகி அங்கங்கே வச்சுருக்கேன். அப்புறம் கீரை பாருங்கள், இங்கே ஒரு மல்லிப்பூ செடி இருக்குது, அங்கெல்லாம் கீரை, டேபிள் ரோஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வச்சது. அப்புறம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து காக்கடா பூ, இது வந்து பூ எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்க ஒரு சைடு முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு சைடு தளைஞ்சி வந்து பூ இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் ஹாட் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே மல்லிகைப்பூ, இங்கே ரெண்டு மல்லிகைப்பூ செடி இருக்குது. அப்புறம் வந்து இது கற்பூரவல்லி, இது என்னன்னு தெரில ஒரு மாதிரி பூச்சி வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குண்டுமல்லி, அப்புறம் இங்கேயும் ஒரு காக்கடா எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் தளைஞ்சி வர்றது ஃபுல்லாக பூவாகவே இருக்கும், அது மழையெல்லாம் வந்துருச்சுன்னா நிறைய பூக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி, இதெல்லாம் விதை தூவி விட்டது தான், இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. இனி இந்த சைடு போயிட்டு பாருங்கள், இங்கே வீட்டுக்கு பின்னாடி தான் பீர்க்கங்கா, இது வந்து ஃபஸ்ட்டு அந்த பக்கம் வச்சுருந்தது தான், நான் வந்து அங்கே தண்ணி ஊற்ற முடியறதில்லன்னு சொல்லி இங்கே கிட்டதால் பிடுங்கி வச்சிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் பொறிச்சிருக்கோம், ஒரு நாலு அஞ்சு காயெல்லாம் பொறிச்சிட்டோம், அதுவும் நல்லதாக வந்துட்டு இருந்துச்சு. பந்தல் வந்து நான் சின்னதாக போட்டு விட்டுருந்தேன், டீ தடறதுக்கு இடமே இல்லாமல் இருந்தது, அதனால் இப்படி ஒரு குச்சியும் இப்படி ஒரு குச்சியும் வச்சு அதில் வந்து கயிறு கட்டி நான் அதில் ஏற்றி விட்டுட்டேன். இதில் வந்து ஒன்று தான் வந்துட்டு பீர்க்கங்கா,
நார்மல் பீக்கங்காய், இன்னொன்று வந்து முழுகு பீக்கங்காய். முழுகு பீக்கங்காய்னா இதோ இந்த மாதிரி, இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விட்டுருக்கு. பாருங்க, இது அப்படியே போனோம்னா, அப்படியே போனோம்னா இந்த சைடு ஒரு பிஞ்சு வந்திருக்கு. இது வந்து நிறைய காய் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். இந்த குச்சி நட்டுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு வெண்டைக்காய் விதை வேறு போட்டு விட்டுட்டேன். இதோ இங்கே வந்து வெண்டைக்காய் விதை வரும் போட்டு விட்டது. வெண்டை செடி வந்து நல்லா வந்துருச்சு. வெண்டை செடிக்குள்ளேயே ரெண்டு குழி போட்டு ஒரு கொத்தாவரை போட்டு, இந்த கேப்லேயும் இந்த கேப்லேயும் வந்து கொத்தாவரை போட்டு விட்டுருக்கு. அது இன்னும் முளைக்கல, ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் வந்து அரசாணி செடி போட்டேன், அது இன்னும் முளைக்க காணும். இந்த கேப்பில் முலாம்பழம் போட்டு மழை வந்தங்காட்டி மண்ணெலாம் அரிச்சிட்டு வந்து குழியே தெரியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து வெண்டை விதை நெட்டி விட்டேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் இது சேனக்கிழங்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சேனக்கிழங்கு, நான் எங்கே ஊன்னே எனக்கே தெரியாமல் வேறு செடி கொண்டு போய் வச்சு பாருங்க. இங்கே ஒரு சேனக்கிழங்கு, இதோ பைனாப்பிள் வந்துட்டுருக்கு. இங்கே வந்து உருளைக்கிழங்கு போட்டேன், ஒரு நாலு உருளைக்கிழங்கு இருந்ததுன்ட்டு அதை போட்டேன். இங்கே வந்துட்டு இஞ்சி நட்டி விட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், மஞ்சள் நல்லா வந்திருக்கு. அப்புறம் இது வந்துட்டு இஞ்சி, இஞ்சினா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இஞ்சி இல்லை, இது வந்து மா இஞ்சி. ஆமாம், ஊறுகாய் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ இங்கே ஒரு கற்பூரவள்ளி செடி வந்துட்டுருக்கு. இது வந்துட்டு மாசுபத்திரின்னு நினைக்கிறேன், நல்லா ஸ்மெல்லு வரும். இது வந்து லில்லி, அந்த பிங்க் கலரில் பூக்குமே அது. அப்புறம் இங்கே பார்த்தோம்னா மரவள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து இதுதான், அதே மாதிரி தான் இந்த கொலிஸ். வைக்கிறக்கே இடம் இல்லாமல் கொண்டு வந்து இங்கே வச்சு விட்டேன். இது வந்து செவ்வாழை, இது வச்சு ஆறு ஏழு மாதம் இருக்கும். அப்போல்லாம் வெயிலுங்கிறங்காட்டி நல்லா வரல, இப்போ மழை வரங்காட்டி நல்லா வந்துட்டுருக்கு. இது வந்து இன்னொரு வாழை வச்சுருக்கு, இது வந்து பச்சை நாடா. அப்புறம் இங்கே சுண்டக்காய் செடி, அது ஒன்று விதை போட்டு முளைச்சிருக்கும் போல். நான் பிடுங்கி வீசலான்னு சொன்னேன், ஆனால் பிடுங்க வேணான்ட்டாங்க, அதனால் சுண்டக்காய் நல்லா பெருசாகிடுச்சு. அப்புறம் இதுவும் இங்கெல்லாம் வந்து சங்குப்பூ இருக்குது, ஒயிட் கலர் சங்குப்பூ, ஒயிட் சங்குப்பூ. பீர்க்கங்காய் இருக்குது, இதோ இந்த பீர்க்கங்காய் வந்து நாட்டு பீர்க்கங்காய். ஆமாம், காய் வரக்கு லேட் ஆகுமாம்மா. இது வந்து சுண்டக்காய் இதில் எடுத்து விட்ருக்கு, கொடி வருங்க. இதோ மாடியோ பாருங்க, இதோ இந்த பீர்க்கங்காய் கொடி இதில் எடுத்து விட்டுருக்கேன். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கத்திரிக்காய், இது ஒரு அஞ்சு ஆறு செடி இருக்குது, எல்லாமே பிஞ்சாக இருக்குது. அந்த சைடு போக முடியாது, கதவுலாம் இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா அரசாணி வச்சுருக்கு, அதோடய கொடியும் நல்லா போயிட்டுருக்கு, எடுத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜீனியாவோட சீட்ஸ் வந்து விழுந்திருக்கும் போல இருக்குது, அதனால் இங்கே செடி வந்துட்டு ரெண்டு பூ நல்லா அழகாக பூத்துருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வல்லாரை, இதுலேருந்து அது வரைக்கும் ஃபுல்லாக நல்லா படர்ந்துருச்சு. அப்புறம் கேட்டுக்கு ரைட் சைடில் பார்த்தோம்னா இந்த லில்லி, அதுக்கப்புறம் பர்பிள் ஹாட் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லா கலர் டேபிள் ரோஸும் இருக்குது. இதில் இந்த இது ஒரு பாட்லேருந்து அப்படியே எடுத்து இங்கே வச்சு விட்றது. அதே மாதிரி இந்த கொலிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி முடிஞ்சிருக்கு, எடுத்து சும்மா இதில் நட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கிரேடில் பிளான்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மரவள்ளி குச்சி வச்சுருக்கு, மூணு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் அரசாணி விதை போட்டு விட்டுருந்தேன். இந்த சுண்டக்காய் இது வந்து நல்லா வரலை. அப்புறம் இங்கே ஒரு மரவள்ளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கத்தாழை, இதோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு பைனாப்பிள் வச்சுருக்கு.